பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரங்களான அஜித் மற்றும் விஜய் நடிப்பில் துணிவு வாரிசு ஆகிய திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. பல இடங்களில் ரசிகர்கள் கூட்டத்தால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டு பரபரப்பு நிலவியது. சென்னை உள்பட தமிழகம் முழுவதும் அஜித் நடிப்பில் உருவாகியுள்ள துணிவு திரைப்படம் சிறப்பு காட்சியாக அதிகாலை 1 மணி அளவில் வெளியானது. அதனைத் தொடர்ந்து விஜயின் வாரிசு திரைப்படமும் அதிகாலை 4 மணிக்கு திரையரங்குகளில் வெளியானது. இதையொட்டி திருச்சி, மதுரை, கோவை உள்ளிட்ட இடங்களில் இருவரின் ரசிகர்களும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இதற்கு முன் 8 ஆண்டுகளுக்கு முன்னதாக பொங்கலுக்கு வீரம் மற்றும் ஜில்லா ஆகிய இருவரின் படங்கள் ஒரே நேரத்தில் வெளியானது. உங்க கனவு பிசினஸ் ஆரம்பிக்க எந்த பேங்க்கும் பிசினஸ் லோனை கொடுக்கலையா? பிசினஸ் லோனை வாங்கறதுக்கான சீக்ரெட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்ப இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. அதன் பிறகு இப்போதுதான் ஒரே நேரத்தில் இருவரின் படங்கள் வெளியாகியுள்ளது. நெல்லையில் உள்ள ராமுத்துராம் திரையரங்கில் மேளதாள வாசித்தும் இசைக்கச்சேரிகள் நடத்தியும் ரசிகர்கள் துணிவு படத்திற்கு வரவேற்பு தெரிவித்தனர். திண்டுக்கல்லில் அறிவிக்கப்பட்டதை விட 45 நிமிடங்கள் தாமதமாக துணிவு திரைப்படம் திரையரங்குகளில் வெளியானது. 1 மணி சிறப்பு காட்சி வெளியிட காவல்துறையினர் அனுமதி மறுத்தனர். பின்னர் ரசிகர்கள் திரையரங்கை முற்றுகையிட்டதால் பேச்சுவார்த்தை நடத்தி தாமதமாக படம் வெளியானது. சென்னையில் காசி, ரோஹிணி என பெரும்பாலான திரையரங்குகளில் துணிவு திரைப்படம் சிறப்பு காட்சி ஒளிபரப்பானது. ரோஹிணியில் ஒரே நேரத்தில் ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் பரபரப்பான சூழல் நிலவியது. ஆபத்தை உணராமல் பைக் ரேஸ் செய்தும் சாலையில் செல்லும் வாகனங்களில் ஏறியும் ஆரவாரம் செய்தனர். பின்னர் ஒரே நேரத்தில் திரையரங்குகளில் ஏராளமானோர் புகுந்ததால் பரபரப்பு நிலவியது. இறுதியில் காவல்துறையினர் தடியடி நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். ஒரு ஜெனரல் ஆடியன்ஸுக்கும் சேர்த்து எடுத்த மாதிரி நல்லா எடுத்து வச்சிருந்தாருண்ணா. முழுக்க முழுக்க இது ஒரு ஹெச்வினோத்தோட படம் தான். அதில் அஜித் எப்படி காமிச்சிருக்காருங்கிறது தான்ண்ணா, பயங்கரமாக காமிச்சிருக்காருண்ணா. ஒரு இன்ட்ரோ சீன் ஆகட்டும், ஒரு இன்டர்வல் பேக் ஆகட்டும், ஒரு கிளைமேக்ஸில் ஒரு மெசேஜ் சொல்கிறதாகட்டும், எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்காரு. நீங்கள் ஓப்பன் மைண்டடாக போனால் சூப்பராக இருக்குங்க. டியூரேஷனும் கரெக்டாக இருக்கும். ஓவராலாக சூப்பரான படங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எல்லாமே ஃபேன்ஸுக்காக எல்லா ட்விஸ்ட்டும் இருக்குங்க. சூப்பரான படங்க. ஆட்டநாயகன் சொல்கிறாங்க விஜய், பட் அதில் மைக்கேல் ஜாக்சன் ஒரு புது கேரக்டர் மாதிரி அஜித் யூனிக்காக டான்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. பிடிச்சி படத்தில் வந்து மங்காத்தால கடைசியாக ஒரு அந்த நெகட்டிவ் ரோல பார்த்தோம், அதோட தரமான தலையை இப்போ தான் நாங்கள் பார்த்துருக்கோம். படம் சூப்பராக இருக்கு. உங்கள் கனவு பிஸ்னஸ் ஆரம்பிக்க எந்த பேங்க்கும் பிஸ்னஸ் லோனை கொடுக்கலையா? பிஸ்னஸ் லோனை வாங்கறதுக்கான சீக்ரெட்ஸை தெரிஞ்சுக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள்.